உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே உனக்கு நான் எத்தனை தடவை என் சொல்றது, நண்பன் கேட்டா நூறாவது வாங்கிக்கன்னு சொல்லுவே. பாரு இந்த மாதிரி பாரு, நான் ஏன் இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னா, நீ பாடாம சொல்லி இருந்தாலே நான் அதை நல்லா கேட்டிருந்திருப்பேன். போ நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒட்டி பிறக்காத ரெட்டையர்களா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரியா, நம்மள மாதிரி சும்மா பேச்சுக்காச்சும் சொல்லி போ. சரி ஓகே, பேச்சுக்கு சொல்லிக்கலாம். நம்மள மாதிரி பேச்சுக்கு தான் சொல்லுவியா? சொல்றது கேளு. இல்ல ஒரு ஃப்ரெண்ட், நம்மள மாதிரி வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சுத்திக்கிட்டு இருந்தாங்க பத்தியா, நம்மள மாதிரி நானே சொல்லிட்டேன். யாருன்னா நம்ம ஆரியாவும் நம்ம விஷாலும். சோ எங்க பார்த்தாலுமே வந்து இவங்க ரெண்டு பேரோட டாக்ஸ் இருக்கும். இப்ப ஆரியா கூட வந்து அவரோட ஹோட்டல் ஒன்னு வச்சிருக்காரு இல்லையா, அண்ணா நகர்ல. சோ அந்த ஹோட்டலுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கெட் டுகெதரா இருந்து நிறைய விஷயங்கள், சினிமா பத்தி பேசுறாங்க. நம்மளே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல விஷாலோட ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து எந்த ஒரு ஃபிலிம் போனாலும், எந்த ஒரு ஃபிலிம்க்கு ஆடியோ ரிலீஸ்க்கா இருந்தாலும், விஷால் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவாரு. அப்படி ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு ஆரியாவை. ஆரியா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆம்பளை படத்தோட ப்ரமோஷன் போயிருக்கு இல்லையா, ஆம்பளை படத்தோட ப்ரமோஷன் கூப்பிட்டுருப்போ ஆரியா வந்து சொல்லியிருக்காரு, பொங்கலுக்கு வந்து படம் கண்டிப்பா வெளில வரும். ஆமா, மத்த எவன் படம் வந்தாலும் நான் வெட்டுவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக சொல்லிட்டாரு. ஆமா சொல்லிட்டு, ஆமா சொல்லிட்டு, இது நான் சொல்லலீங்க, நம்ம சொல்லுவோம்ல நிறைய பாப்பா நினைக்கிறேன் அந்த மாதிரி, இது நான் சொல்லல விஷால் தான் அப்படி சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டாரு. விஷாலுக்கு செம்ம அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாரா, நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். ஆல்ரெடி வந்து இந்த சிடி ப்ராப்ளம்ல, திருட்டு வீ சிடி ப்ராப்ளம்ல வந்து நீங்க எதுக்கு இதுல எல்லாம் இன்டர்ஃபியர் பண்றீங்க அப்படிங்கிற அவர் அந்த பயத்திலேயே வேற இருக்காரு இல்லையா. அதை தொடர்ந்து இப்ப இது இந்த கோத்து விட்டாக்கா. ஆமா, ஏன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ டார்லிங், இந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. 10/11 படம் ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். தனித்தன்மையெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு தனியா ரசிகர்கள் இருந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி ஆரியா செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. வீட்டுக்கெல்லாம் இது நான் சொல்லல, ஆரியா சொன்னாரு. ஆமா, வீட்டுக்கெல்லாம் போலீஸ் வந்துருமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். இதனாலயே வந்து இப்ப நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, என்னோட ப்ரொடக்ஷன்ல உருவாகிற ஃபிலிமா இருக்கட்டும், இல்ல என்னோட படமா இருக்கட்டும், எந்த படமா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை இனிமே நான் இன்வைட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கிற மாதிரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் லாக் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் ஆரியா பண்ணிட்டு போயிட்டாரு. நான் ஆரியாவை கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எவ்வளவு இது இல்ல, சும்மா கிண்டலுக்கு அப்படி சொல்லி இருந்திருப்பாரு. வாட் எவர் இட் இஸ், கிண்டலுக்கு அவர் சொல்றாரு. ஆனா எடுத்துக்கவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்க இல்லையா?